David. My name Maria, my Pulla, David. Ma, wedding அடுத்த மாசமே வெச்சுக்கலாம். பூரா செலவும் நாங்களே பாத்துக்கறோம். அப்புறம் 3 லட்சம் cash. எங்களோட blessing. கப்பிள்ஸ்க்காக. கொஞ்சம் யோசிக்கிறதுக்கு டைம் வேணும். முதல்ல நீங்க உங்க பொண்ணை கூப்பிடுறீங்களா? பின்னால தான் நிலம். ரொம்ப பெருசு. எங்களோட செகண்ட் blessing. கப்பிள்ஸ்க்காக. அதெல்லாம் சரிங்க. முதல்ல நீங்க பொண்ணை வர சொல்லுங்களேன். பஞ்சிமில் 2 ஃப்ளாட்ஸ். எங்களோட 3வது blessing. கப்பிள்ஸ்க்காக. பொண்ணை கூப்பிடுறியா? பிளெஸ்ஸிங். அப்புறம் அவ பியூட்டி கோர்ஸ் கூட பண்ணியிருக்கா. வேக்சிங் ரொம்ப நல்லா பண்ணுவா பாருங்க. இங்கே பார்த்தீங்களா, வீட்டில் எல்லாருக்கும் இவளே வேக்சிங் செஞ்சிருவா. ரொம்ப நல்லா பண்ணுவா பாருங்க, எவ்வளோ வள வளன்னு இருக்கு. இந்த வீடு கூட அவ பேரில் தான் இருக்கு. எங்களோட 4வது பிளெஸ்ஸிங் கப்புள்ஸ்க்காக. மண்டை தக்காளி மாதிரி இருக்கு. ஏமா நாளைக்கு குருடி லூஸு ஊமை செவட்டு பொண்ணு கட்டி வைப்பா. நான் செஞ்சுக்க மாட்டேன். தெரிஞ்சு போச்சு பாக்கவா? தெரிஞ்சு போச்சு. அம்மா எமக்குடியோ? அதான் என்ன இப்படி கழட்டி விட பாக்குது. அருளூசு, சின்ன வயசுல உங்க அப்பா செத்த அப்புறமே உங்க அம்மா அப்படி எந்த தப்பும் பண்ணல. பாவம், இப்போ உன்னை நல்லா செட்டில் பண்ணிட்டு மேலே போகணும்னு நினைக்கிறத தப்பா? சி, நீ அப்படி தப்பாவே பேசுற. அதுக்கு கல்யாணம் என் ஃப்ரெண்டு. பொண்ணுனாலே எனக்கு பிடிக்க மாட்டேங்குது ஃப்ரெண்டு. பின்ன என்ன மட்டும் பிடிக்குமா? ஆ, பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா ஆனி என்னை சர்ச்சில் விட்டு ஓடி போனப்போ எல்லாரும் பார்த்து சிரிச்சானுங்க. நீ ஒருத்தி மட்டும்தான் என்னை பார்த்து அழுத. இத்தனை தடவை சொல்லியிருக்கேன் டேவிட், அந்த ஆனி என்னோட நகை எல்லாத்தையும் திருடிட்டு ஓடி போயிட்டான், அதுக்காக தான் அழுதேன். ஆனால் எனக்காக நீ அழுதல, நீ மட்டும். ஹலோ அங்கிள். ஹலோ, மசாஜ் முடிஞ்சு போச்சு. எனக்காக அழுதல. ஆ, அப்பவே முடிவு பண்ணிட்டேன், என் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணேன். இப்போ எதுக்கு பழசையெல்லாம் பேசி என்னை மூட் அவுட் பண்ணிட்டு இருக்கேன்? ஹே ஃப்ரெனி, உனக்கு ஒரு சீக்ரெட் சொல்லட்டுமா? டாப் கிளாஸாக இருக்குமா? கிறுக்கு சாண்டா யாருன்னு தெரியுமா? கிறுக்கு சாண்டா கல்யாண தினத்தன்று மணமகளை கண்ணிமைக்கும் நேரத்தில் வந்து தாக்கிவிட்டு ஓடும் கிறுக்கு சாண்டாவிடம் பொதுமக்களும் மணமக்களும் மிக எச்சரிக்கையாக இருக்கும்படி கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். திரும்பி கிரும்பி வந்துராத மசாஜ் பார்லர். இங்கெல்லாம் மனுஷன் வருவானா? ஏய் ஏய் பாடி பில்டர், சொல்லிட்டு இருக்க, எங்க போற? வா என்கிட்டேவா, வர வர. ஏண்டா இப்படி இருக்க? இந்த பழக்கத்தை உங்ககிட்ட தூக்கி எறிஞ்சிட்டு உனக்குன்னு ஒரு வாழ்க்கையை உண்டு பண்ணணும்னு பாக்குற, ஆனா நீ என்னடானா உன் கிறுக்கு சாண்டா பெருமையை ஊரெல்லாம் சொல்லிட்டு வர. ஏடியட். இல்லப்பா, ஃப்ரெண்ட் யாருன்னு சொல்ல மாட்டாப்பா. அவன் என் ஃப்ரெண்டு. வா. அடச்ச, என்ன ஃப்ரெண்டோ? எலியும் பூனியும் ஃப்ரெண்டா? ஆனி உன்னை விட்டுட்டு ஓடி போனப்போ ஊரே உன்னை பார்த்து சிரிச்சிச்சு. இப்ப நீதான் இந்த கிறுக்கு சாண்டாங்கிற விஷயம் மட்டும் இவங்களுக்கு தெரிஞ்சிச்சு, எல்லாரும் மீனை திங்கிற மாதிரி உன்னை தின்னு தீர்த்துருவாங்க. சரி சரி, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு. அம்மாட்ட சொல்லு இந்த பொண்ணு பார்க்குற வேலைலாம் வேணாம். அட போட, அவ கிடக்குறேன். இருக்கும்போதே நான் சொன்னா கேட்க மாட்டேன், செத்தப்புறமா கேட்க போறா லூசு. அட நைனா, நீ அம்மாவை ரொம்ப மிஸ் பண்ற போல இருக்கு.
போடா டேய் போடா. ஐயோ ஆனா ஒண்ணுடா, நான் மட்டும் உயிரோட இருந்திருந்தா உனக்கும் பொண்ணுங்களுக்கும் நடுவில் இருக்கிற அந்த ஷார்ட் சர்க்யூட்டை எப்படியாவது கரெக்ட் பண்ணிருந்தேன். இப்ப கூட லேட் இல்ல, சரி பண்ணலாம். ஒரு குவார்ட்டர் அடிச்சுக்கிட்டே பொண்ணுங்களை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். அப்ப நீ ஏன் பையன் இல்லையா? பாடா சரக்கடிச்சுக்கிட்டே பேசலாம். ஒண்ணுங்க, பொண்ணுங்களை பத்தி என்னன்னு சொல்ற? ஒன்னும் சொல்ல வேண்டாம். அப்படி இல்லை டேவி, இந்த உலகத்திலேயே மிக சிறப்பான விஷயம் பொண்ணுங்க தான். பொண்ணோட குரல், பொண்ணோட சிரிப்பு, பொண்ணோட அந்த டச், அவங்க வேர்வ வாசனை. ஆஹா, பொண்ணுங்க வேர்வையிலேருந்து பர்ஃப்யூம் பண்ணி வித்தா பொண்ணுங்களோட கண் இருக்கே, அதை பார்த்தாலே. ஆனாப்பா, எந்த பொண்ணை பார்த்தாலும் ஃபீலிங்ஸே வரமாடுங்கப்பா, எவ்வளையும் பிடிக்கல. பார்த்திருக்க மாட்டேடா பாடு, அப்படி ஒரு பொண்ணை இதுவரைக்கும் பார்த்திருக்க மாட்டேன். இல்லைன்னா அந்த கண்ணை பார்த்த உடனே சும்மா பத்திக்கிட்டு இருக்கும். நீ வேணா பாரு, அப்படி ஒரு பொண்ணை பார்க்க தான் போற. அன்னைக்கு தான் உனக்கும் பொண்ணுங்களுக்கும் நடுவில் இருக்கிற அந்த ஷார்ட் சர்க்கியூட் பறந்து போகுது. அதுக்கப்புறம் நீ எனக்கு கல்யாணம் பண்ணி வைனு ஒத்த கால நிக்க போற. நீ வேணா பாரு, நான் சொன்னது நடக்க தான் போகுது. வாசிப்பேன். நீங்களும் தமிழ், நானும் தமிழ், தமிழ் தமிழ் பிரதர் சார். இப்போ முடியுமா? எதுக்கா? ஹாங்காங்லேருந்து கசின். உன் கசினா? ஃப்ரெண்டோட கசின் சார். சார், இந்த வாட்சை பார்த்தோன்னே உங்கள் கை ஞாபகம் தான் சார் வந்தது. டேய் பேசினாதே, சொல்லுப்பா. சார், சூப்பராக இருக்குல்ல சார், நல்லா இருக்குல்ல சார்.
இது சூப்பரா இருக்கும் சார். இப்போ இது என்ன சார்? பார்த்தா தெரியல சார். கேசட் சார், திருலோக் சார் ரொம்ப பிடிக்கும் சார். என்னோட டெமோ சார். திருலோக் சார் கிட்ட ஒரே ஒரு மீட்டிங் சார், ஒரே ஒரு மீட்டிங் சார். சுபி சார், அதையும் பார்க்கல போடா, உனக்கு தெரியல. யாரும் இல்ல, யாரும் நான் தான்.